ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, மின்சாரம் தாக்கியவுடன் முதலில் என்ன செய்ய வேண்டும் அதை பற்றி பார்ப்போம். அறிவியல் வளர்ச்சி விண்ணை தொடும் அளவிற்கு வளர்ந்தாலும் இன்னும் சில பிரச்சனைகளுக்கு விஞ்ஞான வளர்ச்சியால் தீர்வு கண்டறிய இயலவில்லை. அதில் ஒன்றுதான் மின்சாரம் தாக்குவது. ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 5000 இந்தியர்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பதாக சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கிறது. இதற்கு முக்கிய காரணம், மக்களுக்கு மின்சாரம் தாக்கிய ஒருவரை எப்படி காப்பாற்றுவது, என்ன முதலுதவிகள் செய்வது போன்ற விழிப்புணர்வு இல்லாததான். மின்சாரம் தாக்கியதும் தேவையான முதலுதவிகளை செய்தாலே பாதி உயிர் இழப்புகளை குறைத்து விடலாம். இந்த வீடியோவில் மின்சாரம் தாக்கியவுடன் செய்ய வேண்டிய முதல் உதவிகள் என்ன என்பதை பார்ப்போம். மின்சாரம் தாக்கிய ஒருவருக்கு மரணம் ஏற்பட 4 காரணங்கள் உள்ளது. எவ்வளவு வோல்ட் மின்சாரம் தாக்கியது, எதன் வழியாக மின்சாரம் தாக்கியது, மின்சாரம் தாக்கியவரின் ஆரோக்கியம் மற்றும் எவ்வளவு விரைவாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த 4 காரணங்கள் தான் மின்சாரம் தாக்கியவரின் ஒருவரின் மரணத்தை நிர்ணயிக்கிறது. மின்சாரம் தாக்கியவுடன் ஆம்புலன்ஸுக்கு போன் செய்ய வேண்டியது அவசியம். குறிப்பாக மாரடைப்பு, இதய துடிப்பு தொடர்பான பிரச்சனைகள், சுவாசிக்க சிரமப்படுதல், தசைகளில் வலி, உணர்வின்மை அதாவது உடல் மருத்து போதல் மற்றும் மயக்கம் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரிடம் தூக்கிச் செல்லுங்கள். இதில் ஒரு அறிகுறி இருந்தாலும் உடனடி சிகிச்சை அளிக்க வேண்டியது அவசியம். காலதாமதம் ஏற்பட்டால் மரணம் மட்டுமே நிகழும். மருத்துவ உதவி கிடைப்பதற்குள் உங்களால் இயன்ற முதலுதவிகளை செய்யுங்கள். முதலில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது, அவர்களை மின்சாரம் தாக்கியவர்களை உடனடியாக தொடக்கூடாது. அவர் இன்னும் மின்சாரத்துடன் தொடர்பில் உள்ளாரா என்பதை உறுதி செய்து கொண்டு பின்னர் நேரடியாக தொடாமல் ஏதேனும் கட்டையின் உதவியுடன் அவரை தொடுங்கள். ஏனெனில் அவர் மின்சாரத்தால் தாக்கப்படும் போது நீங்கள் அவரை தொட்டால் அது உங்களையும் பாதிக்கும். உடனடியாக மின்சாரத்தை துண்டியுங்கள். ஒருவேளை முடியவில்லை என்றால் பாதிக்கப்பட்டவரை அங்கிருந்து உடனடியாக நகர்த்துங்கள். உங்கள் கைகளிலோ கால்களிலோ ஈரம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக மின்சாரத்தை கடத்தாத பிளாஸ்டிக், மரம் போன்றவற்றை பயன்படுத்துங்கள். சிபிஆர் மின்சாரத்திலிருந்து மீட்டவுடன் அவர்களின் உடலில் அசைவுகள் அல்லது இயக்கங்கள் இருக்கிறதா என்று பாருங்கள். இயக்கங்கள் என்றால் மூச்சு விடுதல், இதய துடிப்பு போன்றவை. எதுவும் இல்லையெனில் உடனடியாக கார்டியோபல்மோனி ரெசிஸ்டியேஷன் செய்யுங்கள். அதாவது மார்பு பகுதியில் நன்கு குத்துங்கள், படுக்க வையுங்கள், அதிர்ச்சி அடையாமல் இருங்கள். மின்சாரம் தாக்கியவரை முதலில் படுக்க வையுங்கள். குறிப்பாக கால்களின் உயரத்தை விட தலையின் உயரம் கீழே இருக்கும்படி படுக்க வையுங்கள். கால்களை நன்கு விரித்து படுக்க வைக்க வேண்டியது அவசியம். இது அவர்களின் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இயக்கங்கள் உண்டாக இது நல்ல வழி. மின்சாரம் துண்டிக்கப்படும் வரை அதிக மின்சாரம் பாயும் வயர்களின் அருகே செல்லாமல் இருப்பது நல்லது. குறைந்தது 20 அடி தூரம் தள்ளி நிற்கவும். வயரில் இருந்து நெருப்பு பொறிகளோ அல்லது சத்தமோ வந்தால் அதன் அருகில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. மின்சாரம் தாக்கியதில் ஏதேனும் காயம் படாதவரை அவர்களை உடனடியாக நகர்த்தாதீர்கள். ஏனெனில் அவர்களின் உடல் உடனடி இயக்கங்களுக்கு தயாராக இருக்காது. அவ்வாறு உடனடியாக நகர்த்தும் போது அவர்களின் பாதிப்பு இருமடங்காக உயரும். அதே நேரம் காயம் இருந்தால் அதற்கு உடனடி முதலுதவி செய்ய வேண்டியது அவசியம். மின்சாரம் தாக்கும் இடத்தை பொறுத்து அதன் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக சமையல் அறையில் மின்சாரம் தாக்க நேர்ந்தால் அருகில் உள்ள தண்ணீர் இருக்க வாய்ப்புகள் அதிகம். அந்த சூழ்நிலையில் உடனடியாக மின்சாரத்தை துண்டித்து விட்டு பாதிக்கப்பட்டவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தவும். மின்சாரம் தாக்கியவர்களுக்கு ஏற்படும் முதல் பிரச்சனை மூச்சு திணறல். ஏனெனில் இரத்த ஓட்டத்தில் பாதிப்பு ஏற்படுவதால் அவர்களுக்கு சுவாசிப்பது கடினமாக இருக்கலாம். எனவே உடனடியாக ஜன்னல் கதவுகளை திறந்து வைக்கவும். அப்படியும் சரியாகவில்லை என்றால் வாயோடு வை வைத்து உதவும். ஒருவேளை எந்த பாதிப்பும் இல்லை என்றாலும் மருத்துவரிடம் சென்று சோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.